வாங்க நீ வாங்க, உங்களை காலி பண்ண போறோம். சிங்கமுடி, முத முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாத்துற, போட. அசத்திட்டு வரனே, வென்று வா மகனே, வென்று வா. நீங்க மட்டும் இருக்கீங்க, நீங்களும் என்ன அம்பையில விட்டு ஃபியூஸ் போயிடாதீங்க. நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்காலி வேலை எல்லாம் ஏண்ட நடக்காது. நாங்க எல்லாம் விஸ்வாமித்திர பரம. சூப்பர். இப்ப பாரு வரண்டி. ஆ கபட்ஸ். ஓகே, நீ உண்மையிலேயே விஸ்வாமித்திர நம்ப பாக்குற. வா வா வா. என்ன நம்பிட்டல்ல? நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏய் அம்மா, யார் நீங்க? நானும் ஒரு ரெண்டு மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரே இடத்துல ரெண்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அங்கிள், சும்மா கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டியா? கேள்வி கேக்குறோம் பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே, அதான் பப்ளிக்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல சார், சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துக்குனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் பத்து நாள் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேங்கிற, நீ என்னமோ உன்னே நம்பிதான் இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேர் தான் கேள்வி பதிலா? அங்கிள், உண்மையாவே கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. போனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கேட்டு நாசமா போய் சீரழிவா? நடந்தது என்ன குற்றம்னு டிவியில குடும்பத்தோட உட்காந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிய? யாருக்கிட்ட பட்ட போடுற? சத்தியமான
எஸ் விமலா. டேய் தாரவே, டேய் விமலா பத்த எரும மாடு, என்ன பொம்பளை பிள்ளை பத்திருக்கீங்க நீங்க? நடு ரோட்ல ஒரு வயசு பைய கூட பேச விட்டுட்டு வீட்ல எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு பிக்காளி பட. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உடனே நீ என்ன பண்ற? கோட்டூர் ஒரு ஹவுசிங் போர்டு வந்து உன் பொண்ணோட லட்சத்தை பார்த்துட்டு கூட்டிட்டு போற நீ. வா வாமா பேசாத, உங்க அப்பா வர வரைக்கும் ரெண்டு பேரும் ஏன் கஸ்டடில இருக்கணும்? போங்க என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு. இவன் அந்த துப்பாக்கி பார்த்தில்ல, இவன் எதுக்கு இங்க வர்றான்? தீ வச்சு ஐயோ, அத போய் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அத விடுங்க. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? என் பொண்ணு விமலா தப்பா போயிட்டான்னு போன் பண்ண. யாரா அவன்? விமலா உங்க பொண்ணா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு பரிகாரம் பண்ண கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். இந்த நாட்டுக்காக போறான உங்க குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி உள்ள பூட்டி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு யார்ட்டு தப்பா பேசிக்கிருந்தா அவளை கையங்களமா பிடிச்சி உள்ள வச்சிருக்கேன். என் பொண்ணு மட்டும் தப்பா போயிருந்தா அவளை இந்த இடத்துல சுட்டுக் கொள்றா. என்ன எதுக்கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கிய? வீட்டு குட்டி போய் ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்து புத்திமதி சொல்லுங்க. கொஞ்சம் இருக்க வர்ற கோவக்காரா இருக்காப்பா. வாங்க, நம்ம அப்பா வந்திருக்காரு, மன்னிக்கிறேன். நீ அப்படி ஓடுறா? என்ன மச்சான்? மச்ச கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபா, பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடைய பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு, 5-star ஹோட்டல் ஆகி கேட்டுற உனக்கு. கிழிச்ச, உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன், உன்ன நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். ஒரு 100 கிராம் சர்க்கரை கொடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, எடை சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டு அடி. நேத்தன்னைக்கு ஓடிக்கிறதுக்கு வருஷ கணக்கா ஓடிக்கிறது. போமா, வெளியில அவன் 2 ரூபாய் 2.5 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய் கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிரிக்கி மாதிரி ஒரு மச்சா கிடைச்சாலும் டீ கடைக்கல திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிறதுக்கு, அதையும் கெடுத்துருவாங்க. ஒரு 200 கிராம் தீத்தூள் கொடு. தீத்தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள 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 கேக்குறான். வாங்கி கொடு. என்னது, ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓகோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே.
பால் மட்டும் அப்படியே இருக்குது, சக்கரையும் டீ தூள் எப்படா காலி ஆச்சு? மச்சான், சக்கரையை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிட கிடையாது, எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு, ஒவ்வொன்னு ஒரு வாய் வச்சுனா உன் சக்கரைலாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு இழுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூளை கரப்பாம்பூச்சி சாப்பிடும். ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? போமா நில்லுமா, சொம்புல என்னடா தம் டீ? ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறது அவர் என்ன மந்திரவாதியா? கேணத்தரமா பார்த்தா மச்சா, நீ போமா நில்லுமா, அந்த சொம்பு அப்படி கூடு கூடு. பொட்டலம்? ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா, பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாதிரி தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு மூணு மாசமா தான். நெஞ்சு என்ன புடைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேத்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா மூணு மாசத்துக்கு என்ன ஆச்சு? அடப்பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா, மரியாதையா வெளியே போயிடு. போகல, லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு, போறேன். போடா போறேன், ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும், போடா. அப்ப பணத்தை, பணம் போச்சு, பணம் போச்சு. அட, பணம் போனா போகுது, மச்சான் தானேயா, நாளைக்கு டீயா போடு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்கள. இதெல்லாம் ஒரு கடை ஒரு போட்டு ஓடியா 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 டம்டி டம்டி கும்டி. அண்ணே டீ சூப்பர், சூப்பரா இருக்கா? பரவாயில்லைங்கிறீங்களா? அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓடியா 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 டம்டி, உண்மையான ஒரு டீ. அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி, ஐயா அந்த கடையில் சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம், நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 தம்டி கும்டி ஜம்டி, ஊட்டி டீ உலக டீ ஒரிஜினல் டீ. அன்பு உள்ளங்களே, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச்சு கிளாஸ், அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது. அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காச நோய், யானைக்காலு, ஜல மண்டலி, உடம்பெல்லாம் படர் தாமரை, நீரழிவு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும். ஓடியா 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 ஜம்டி கும்டி ஜம்டி. ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார், வாங்க சார், ஓடியாங்க சார், ஓடியாங்க சார். ஒரு 6 டீ விடுங்க. 6 டீ வேணுமா சார்? 6 டீ இந்தாங்க மிச்சம் 1 ரூபாய் பிடிங்க. சாமி இந்த டீ ஆரோக்கியமான டீ, அற்புதமான டீ, அமெரிக்கா ஜான்ஸ் புஷ் சாப்பிட டீ. அல்லு 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 அல்லு. ஓடியா 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 அங்க பாருங்க சார், மச்சான வர்றாரு பாருங்க சார், வாங்க வாங்க. அல்லு அக்குடி, என்ன என்ன முறப்பு, எப்படி சிரிப்பு? நானு நீ புறம்போக்க. ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா? நீ சைக்கிள்ல டீயை வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா? அது மட்டும் இல்லடி, உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை எச்சு கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கவே போறது இல்லடா. எப்படி எப்படி? ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா? நக்கும் நக்கும், என்ன கன்றாவி இதுவா? இது ஈசந்துரம். அப்படி என்ன, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படியே? அப்படி என்ன, இதே மாதிரி உங்க அக்காவ வேற ஏரியாக்கு போயிட வேண்டியதான்.
கும்டி கும்டி தம்டி கும்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ். ஆ தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ். ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பளிர்னு தெரியும், காது கண்ணீர் கேக்கும், நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூல் ஆகும், மூல சூடு தலையும். ஐயா நம்ம தம்டியில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு, இதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை ஐயாவை வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது, அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த வேதி வந்து ரோட்ல அனாதியா செத்து கிடப்பீங்க தாய்மார்களே, ஜாக்கிரதை. கொதிக்கிறதைய ஊத்தி உன் மொட்டத்தில தோலை நான் உரிக்கல இன்னைக்கு. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டு இருக்கீங்க? என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா எங்கிட்டே காசு கேக்குறீங்க சார்? அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் கொடு சார். மறுபடியும் உங்களுக்கு இருங்க இருங்க. ஐயோ இந்தாங்க இருக்கிறத பங்கு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கய்யா. நான் கொடுத்துக்கிறேன். போங்கய்யா நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. நித்தி கூட நான் கொடுக்குறேன், நீ போங்க. தூக்கு தூக்கு நீ போய் ஓ வண்டி போ போ ஓ வண்டி தூக்கு. 2000 வேணும் உனக்கு, 2 பைசா கூட கிடையாது. முடிஞ்சா போட்டு